பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த பிறகு அவரை ஊரிலே போய் நான் பார்த்தேன். மேற்கொண்டு நான் படிக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். உன் விருப்பம் பொருளாதாரம் என்னிடத்திலே இல்லை, நீ எப்படியாவது படித்துக்கொள், என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று மட்டும் சொன்னார். காட்டிலே அமர்ந்திருந்தார். அப்போது நான் எம்எஸ்சி படிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்னைக்கு வந்தேன். ஆனால் அப்படி என்னால் எம்எஸ்சி படிக்க முடியவில்லை. ஓராண்டு நான் தேர்ச்சி பெற்றும் கூட ஓராண்டு வீணாகி போய்விட்டது. பிறகுதான் எம்ஏ கிரிமினாலஜி சேர்ந்து படித்தேன். அதை முடித்த பிறகு அவர் என்னை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டபோது நான் சட்டம் படிக்கப் போகிறேன், சட்டம் படித்த பிறகுதான் எந்த முடிவும் எடுப்பேன் என்று அம்மாவையும் அப்பாவையும் வைத்துக்கொண்டு அதே போல் ஒரு காட்டு பகுதியிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த இடத்திலே சொன்னேன். அப்போதும் அவர் எனக்கு சுதந்திரம் தந்துவிட்டார். உன் விருப்பம் எவ்வளவு படிக்க வேண்டுமோ படித்துக்கொள், அதற்கெல்லாம் எப்படி நீ செலவு செய்வாய், என்ன செய்ய போகிறாய் என்ற கேள்வியை மட்டும்தான் அவர் கேட்டார். எப்படியோ நான் சட்டம் முடித்தேன். சட்டம் பயின்று கொண்டிருந்த போதே எனக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைத்தது. கோயம்புத்தூரிலே போய் சேரக்கூடிய நிலை. 2 மாதங்கள் அந்த பணியில் இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு நான் சொல்லவில்லை. அது ஒரு தற்காலிகமான வேலை என்பதாலும் அதை ஏதோ பெரிதாக சாதித்து விட்டோம் என்று அவர்கள் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த வேலையை பற்றி நான் சொல்லவே இல்லை. பிறகு மதுரையில் சேரும்போது தான் அப்பாவுக்கு தெரிந்து அவருடைய வற்புறுத்தலால் மறுபடியும் அந்த வேலையில் போய் சேர்ந்தேன். அதன் பிறகுதான் அப்பாவும் அம்மாவும் தேடி வந்தார்கள். மதுரையிலே நடந்த சம்பாஷணைகள், உரையாடல்கள் பற்றி நான் பல முறை மேடையிலே சொல்லியிருக்கிறேன். தந்தையினுடைய பார்வையை பொறுத்தவரையில் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டதில் அவருக்கு 100 விழுக்காடு உடன்பாடு இருந்தது. அம்மாவுக்கு அச்சம் இருந்தது. நீ மதுரை பகுதியில் தங்க வேண்டாம், இந்த மாதிரியான வேலையை செய்ய வேண்டாம், சாதி சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம், நீ பாதுகாப்பாக இருந்தால் போதும், ஊருக்கு வந்தால் போதும், கல்யாணம் செய்து கொண்டு வீட்டிலே இருந்தால் போதும், இப்படித்தான் அவருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்பாவை பொறுத்தவரையில் அவன் ஏதோ செய்கிறான், விட்டுவிடு அவனை. அம்பேத்கர் பெரியாரை பற்றி அவ்வப்போது அவர் பேசுவது உண்டு. மற்றவர்களிடத்திலே விரிவாக பேசுவார், என்னிடத்தில் சுருக்கமாக சில தகவல்களை பகிர்ந்து கொள்வார். பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதை அவர் மனப்பூர்வமாக விரும்பினார். அப்போதும் என்னை அவர் கட்டாயப்படுத்தவில்லை. அவருடைய பார்வை, இந்த எளிய மக்களுக்காக ஏதோ செய்ய விரும்புகிறான், செய்யட்டும் என்பதாகத்தான் இருந்தது. பாதுகாப்பாக இரு, உயிருக்கு ஆபத்தில்லாமல் இரு, அது போதும், உன் வேலையை நீ செய் என்றவர் என்னிடத்திலே பேசியிருக்கிறார். அவருக்கு ஒரு சோஷியல் கான்சியஸ், சமூக பொறுப்புணர்வு இருந்ததை என்னால் அவ்வப்போது காண முடிந்தது. இளைய பெருமாள் தாக்கப்பட்டார் என்ற போது அந்த ஊரில் உள்ள இளைஞர்களை அழைத்து வைத்து தன் வீட்டு, எப்போதும் எங்கள் வீட்டு முன்னால் 10 பேர் அமர்ந்திருப்பார்கள். அவர் வந்துவிட்டார். அவரிடத்திலே அவர் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார். பழைய பாடல்களை எல்லாம் பாடி காட்டுவார். அதற்கு விளக்கம் சொல்லுவார். ஔவையார் பாடல், நாலடியார் பாடல், அதிவீர ராமபாண்டியனுடைய மூதுரை, இவற்றையெல்லாம் அவர் மனப்பாடமாக சொல்லுவார், அதற்கு விளக்கம் சொல்லுவார். நான் பள்ளிக்கூடம் போய்விட்டு வந்தால் மனப்பாட செயல்களை எல்லாம் திரும்ப ஒப்பிக்க சொல்லுவார், அதை எழுதி காட்ட சொல்லுவார். ஆங்கிலத்தை எழுத்துக்கூட்டி படி என்பார். எனக்கு படிக்க தெரியாது, அவர்தான் எனக்கு எழுத்துக்கூட்டி படிக்க சொன்னவர். ஆங்கிலம் கற்பித்ததும் என்னுடைய தந்தை தான், வரலாறு கற்பித்ததும் எனக்கு என்னுடைய தந்தை தான், கணிதம் கற்பித்ததும் என்னுடைய தந்தை தான். கணக்கு போடணும் தினந்தோறும், அந்த வாய்ப்பாடு நான் ஒப்பிக்கணும். 16 வரையில் 1ஆம் வாய்ப்பாட்டிலிருந்து 16ஆம் வாய்ப்பாடு வரையில் ஒப்பிக்க வேண்டும், எழுதி காட்ட வேண்டும். அதில் தப்பு இருந்தால் அடிப்பார். பல முறை சிலேட்டை எடுத்து உடைத்திருக்கிறார். நான் கவனக குறைவாக இருந்த சூழல்களில்
பரீட்சை எழுதி விட்டு வந்தால் எட்டாம் வகுப்பு தான் பப்ளிக் எக்ஸாம், அப்போ தான் முதல் முறையாக நான் கொஷின் பேப்பர் என்பதையே பார்க்கிறேன். வினாத்தாள், அந்த வினாத்தாளை கொண்டு வந்து அப்பாவிடத்திலே நான் ஒப்படைக்க வேண்டும். அவர் அந்த வினாத்தாளில் அவருக்கு பெரும்பான்மையான வினாக்களுக்கு விடை தெரியும், அவரே விடை எழுதக்கூடிய அளவுக்கு இந்த பாடங்களில் அவருக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. அதில் நான் ஏதாவது தப்பாக சொன்னால் அதுக்கு அவர் வந்து நீ தப்பாக எழுதிட்டு வந்துட்ட அப்படின்னு சுட்டி காட்டுவார். அப்படி என்னுடைய கல்வியிலே அவர் அக்கறை செலுத்தி இருக்கிறார். இரவு நேரங்களில் பகலில் என்னோடு அவர் இருக்கிற நேரங்களில் அலெக்சாண்டருடைய படையெடுப்பை பற்றி பேசியிருக்கிறார், நெப்போலியனை பற்றி பேசியிருக்கிறார், வரலாற்று தலைவர்களை பற்றி அவ்வப்போது பேசியிருக்கிறார். இதை எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இதுவெல்லாம் அவர் என் மீது காட்டிய கூடுதலான ஒரு அக்கறையாக அது வெளிப்பட்டது. என்னை மோல்டு செய்வதிலே, என்னை வடிவமைப்பதிலே, என்னை வார்த்தெடுப்பதிலே அவர் குறியாக இருந்தார். அப்படித்தான் இந்த பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டதையும் கூட அவர் அங்கீகரித்தார் என்பதற்கு ஒரே ஒரு சான்று, அவருடைய ஒப்புதல் இல்லாமல் நான் புல்லாரெட்டி அவென்யூவிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் பெயராக அவருடைய பெயரை மாற்றி, தந்தையின் பெயர் ராமசாமி என்பது இந்து பெயராக இருக்கிறது, அதை நான் தமிழ் பெயராக தொல்காப்பியன் என்று அறிவிக்கிறேன். ராமசாமி என்றால் அது இந்து என்கிற அடையாளத்தை காட்டுகிறது, தொல்காப்பியன் என்றால் அது இந்து அடையாளம் இல்லை, தமிழ் அடையாளம்தான் இருக்கிறது. இப்படி ஆயிரக்கணக்கான தோழர்களுக்கு நாம் தமிழ் பெயர் சூட்டப்போகிறோம் என்று அந்த நிகழ்ச்சியில் 5000 பேருக்கான பட்டியலை நாம் வெளியிட்டோம். 100 பெயர்களை நான் படித்தேன். அப்படி படிக்கிற போது என் குடும்பத்திலிருந்து அதை தொடங்க வேண்டும் என்று நான் கருதினேன். வீட்டிலே எல்லோருடைய பெயரும் தமிழ் பெயராகத்தான் இருந்தது. அப்பா பெயரும் அக்கா பெயரும் தான் இந்து பெயர்களாக அல்லது வடமொழி கலந்த பெயர்களாக இருந்தன. பெரியம்மாள் என்பது தமிழ் பெயர், செல்லம்மாள் என்பது தமிழ் பெயர், திருமாவளவன் என்பது தமிழ் பெயர், செங்குட்டுவன் என்பது தமிழ் பெயர், பாரிவள்ளல் என்பது தமிழ் பெயர். ராதாகிருஷ்ணன் இறந்துவிட்டான். ராமசாமி பானுமதி, பானுமதியை வான்மதி என்று மாற்றி அறிவித்தேன். ராமசாமி என்பதை தொல்காப்பியன் என்று மாற்றி அறிவித்தேன். அவருடைய ஒப்புதலை நான் கேட்கவில்லை. அதன் பிறகும் வந்து அவரிடத்திலே அதை நான் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கவில்லை. ஆனால் பத்திரிகையாளர்களிடம் கேட்டபோது அவன் முடிவெடுத்தால் சரியாக இருக்கும், என் பெயர் மாற்றியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இனி என் பெயர் தொல்காப்பியன்தான் என்று இந்த சென்னையில் பல நம்முடைய தமிழ்மண் பத்திரிகையை பேட்டி கொடுத்து அது வந்திருக்கிறது. வன்னியரசு பொறுப்பாசிரியராக இருந்தபோது எடுத்து அதை பதிவு செய்தார். அதில் என்ன பெரிய வியப்பு என்றால், தன்னுடைய கடைசி காலம் வரையில் கூட உன் பெயர் என்ன என்று கேட்டால் அவர் ராமசாமியை மறந்துவிட்டார், தொல்காப்பியன் என்று தான் சொன்னார். அதுதான் வியப்பிலும் வியப்பு. 2010 இதே நாளில் தந்தை தொல்காப்பியன் அவர்கள் காலமானார். அப்போது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த நேரம் 2009 மே மாதத்தில் தேர்தல் நடந்தது. அப்போது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஒரே ஒரு கூட்டத்தொடர் தான் முழுமையாக பங்கேற்க முடிந்தது என்று கருதுகிறேன். அதன் பின்னர் அடுத்த கூட்டத்தொடர் முழுவதும் என்னால் டெல்லிக்கு செல்ல முடியவில்லை, எங்கும் செல்ல முடியவில்லை. அவரை மருத்துவமனையிலே வைத்து சிகிச்சை அளிப்பதற்கான பணிகளில் நான் மூழ்கிப்போனேன். ஒரு கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க இயலாத அளவுக்கான நெருக்கடி அப்போது இருந்தது. நல்ல உடல்நலத்தோடு தான் வந்தார் சென்னைக்கு. அப்போது 77 வயது, 13 ஆண்டுகளுக்கு முன்பு வேறு சில பிரச்சனைகளுக்காக அவருக்கு இரத்த இரத்த அழுத்தம் கூடுதலாக இருந்தது. அதையொட்டி மருத்துவரை சந்திக்க வேண்டிய தேவை எழுந்தது.
எனவே மருத்துவமனையில் அனுமதித்தோம். பிறகு அவரை வீட்டுக்கே அழைத்து போக முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. மருத்துவமனையிலேயே ஏறத்தாழ 5-6 மாதங்கள் மருத்துவமனையிலேயே இருக்க நேர்ந்தது. காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. வேளச்சேரியிலே நம்முடைய தாய்மன் அலுவலக வாசலில் சிறிது நேரம் வைத்திருந்து இயக்கத் தோழர்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்தோம். அன்றைக்கு முதல்வர் கலைஞர், இன்றைய முதல்வராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் வந்து வேளச்சேரிக்கு வந்து தந்தை தொல்காப்பியன் திருவுடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். ஒரு மணி நேரம் வேளச்சேரியிலிருந்து வைத்திருந்து பிறகு நாம் மங்கனூருக்கு எடுத்து சென்றோம். 13 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. இன்னும் அவருடைய உடலை அடக்கம் செய்த இடத்தில் வழக்கமாக நாம் செய்ய வேண்டிய நினைவிடத்தை அல்லது சமாதியை கட்ட திட்டமிடவில்லை. அப்படியே ஒவ்வொரு ஆண்டும் சென்று அவருடைய அடக்கம் செய்த இடத்திலே மலர் வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு வருகிறோம். இதற்கிடையிலே அக்காவின் இழப்பு கொரோனாவில், சரியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2020 ஆகஸ்ட் 5 அப்பாவை அடக்கம் செய்த இடத்தில்தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அக்கா சொன்னதாக எனக்கு தகவல், என்னிடத்திலே அவர் சொல்லவில்லை. அவருக்கும் 60 வயதுதான் நிறைவடைந்திருந்தது. இந்த வயதில் அவர் காலமாவார் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தான் இறந்தால் தன்னுடைய உடலை அப்பாவின் அடக்கத்தலத்திற்கு அருகேதான் புதைக்க வேண்டும் என்றவர் கேட்டுக்கொண்டார் என்பது அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. இந்த வயதிலேயே இறந்து போவோம் என்று அவர் கணக்கு போட்டாரா என்று தெரியவில்லை. எப்படி யூகித்தார் என்றும் தெரியவில்லை. ஆக இருவருடைய உடலும் இன்றைக்கு அங்கனூரிலே அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஜூலை 15 மற்றும் ஆகஸ்ட் 5 ஆகிய 2 நாட்களுமே நான் அங்கனூருக்கு சென்று குடும்பத்தினரோடு சில மணி நேரம் இருந்துவிட்டு நான் வருவதை ஒரு கடமையாக செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு அந்த நிகழ்ச்சியை, அப்பாவினுடைய உயிரவணக்க நிகழ்வை நடத்தாமல் ஆகஸ்ட் 5 அன்றைக்கே இரண்டையும் சேர்த்து செய்து கொள்ளலாம் என்று தொடக்கத்தில் நான் அறிவிப்பு செய்தேன். 2 நாட்களுக்கு முன்பு முகநூலிலே அறிவிப்பு செய்தேன். அங்கனூருக்கு நான் செல்லவில்லை. அங்கே நிகழ்ச்சி ஏதும் ஒருங்கிணைக்கப்படவில்லை. தோழர்கள் யாரும் அங்கே வந்து குவிய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனாலும் தவிர்க்க முடியவில்லை. அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகளும் தம்பி வன்னியரசு, தகடூர் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும், வழக்கம்போல் நாங்கள் ஏற்பாட்டை எளிமையான முறையிலே செய்கிறோம், அங்குள்ள மக்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம், முடிந்தால் நீங்கள் வாருங்கள், இல்லை என்றால் நாங்கள் நடத்தி கொள்கிறோம் என்று அவர்கள் அந்த ஏற்பாட்டை செய்துவிட்டார்கள். இந்த நிலையிலே அம்மாவுக்கு சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு முன்பு திட்டக்குடியிலே அனுமதிக்கப்பட்டார். நேரிலே வரவேண்டும் என்று தொலைபேசியிலே எனக்கு அழுத்தம் கொடுத்தார். ஆகவேதான் நேற்று நள்ளிரவு 11 மணிக்கு மேல் நான் புறப்பட நேர்ந்தது. இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டவாறு காலையில் இது நடந்திருக்கும், நண்பகலில் முடிந்திருக்கும்.
இந்த ஆண்டு தலைமையின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்படுகிற நிகழ்ச்சியில் நான் சென்னையிலே பங்கேற்க இருக்கிறேன் என்று சொன்னதன் அடிப்படையில் முற்பகல் நிகழ்ச்சியாக இது ஒருங்கிணைக்கப்பட்டது. தவிர்க்க முடியாமல் நான் அங்கனூருக்கு சென்றதனால் இதை பிற்பகல் நிகழ்ச்சியாக மாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. என்றாலும் கூட இதை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள், அதற்காக நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளும் இந்த நாள் என்பதிலே நமக்கு பெருமை. அரசு இதை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்திருக்கிறது. ஆண்டுதோறும் இதை நாம் கடைபிடித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் தான் நமது இயக்கத் தோழர்கள் இங்கே போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வளாகத்தில் திருமா பயிலகம் இயங்குகிறது. என்னுடைய வழிகாட்டுதல் எதுவுமே இல்லாமல் தம்பி பானு சந்திரசேகர் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையிலே முன்முயற்சி எடுத்து பல ஆண்டுகளாக அதை நடத்தி வருகிறார்கள். அந்த திருமா பயிலகம் முழுக்க கட்டண விலக்கு, ஃபீஸ் வாங்காமல் நடத்தப்படுகிறது. அனைத்து தரப்பை சார்ந்தவர்களும் அதிலே பங்கேற்கிறார்கள், பயன்பெறுகிறார்கள், தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தலைமையகத்திலே தொடங்கப்பெற்ற இந்த திருமா பயிலகம் இப்போது தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட இடங்களிலே தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதற்கெல்லாம் எதுவுமே நான் வழிகாட்டவில்லை, பொருளாதார ரீதியாக எந்த உதவியையும் நான் செய்யவில்லை. நம்முடைய இயக்கத் தோழர்களே, இந்த அரும்பணியை தனிப்பட்ட முறையிலே முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். திருமா பயிலகம் என்கிற பெயரில் இப்போது பல்வேறு இடங்களில் இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு நூல் வழங்குவதற்கு தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கல்லூரி விடுதி நூலகங்களுக்கு இந்த புத்தகம் வழங்கப்படும் என இதனை ஒருங்கிணைத்திருக்கிற தோழர்கள், முற்போக்கு மாணவர் கழகத்தை சார்ந்த தோழர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தயா நெப்போலியன், செஞ்சுடர் சிவக்குமார், பேராசிரியர் வேல்முருகன், மூகா ராவணன் ஆகியோர் முன்முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆட்சித்தமிழ் ஐஏஎஸ் அகாடமியை சார்ந்த திரு ஆட்சித்தமிழ் வீரபாபு அவர்கள், எக்ஸல் காப்பியர் சிஸ்டத்தின் உரிமையாளர் திரு பிச்சமுத்து அவர்கள் இருவரும் இந்த நூல்களை கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் மாணவர்களுக்கு இந்த நூல்கள் வழங்கப்படும். அதே போல தலைமை நிலையத்தில் உள்ள தோழர்கள் இந்த பகுதியைச் சார்ந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி முடிந்த பிறகு அனைவரும் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜருடைய வீரவணக்க நிகழ்வோடு தந்தை தொல்காப்பியன் அவர்களின் நிகழ்வையும் நாம் இணைத்து நடத்துகிறோம். அவருடைய பிறந்த நாளில் தந்தை தொல்காப்பியன் இறக்க நேர்ந்ததால் தந்தை தொல்காப்பியனுடைய வீரவணக்க நாளை மட்டும் நாம் நடத்த இயலாது. பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் ஆண்டுதோறும் நாம் அவருடைய மணிமண்டபத்திற்கு சென்று கட்சியின் சார்பிலே வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் அவருடைய திருவுருவப் படங்களை திறந்து வைத்து வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம். அந்த நிகழ்வோடு இந்த நிகழ்வையும் நாம் இணைத்து நடத்தக்கூடிய நிலை ஆங்காங்கே ஒருங்கிணைக்கப்பெற்று நடைபெற்று வருகிறது.
இங்கே பேசிய தோழர்கள் தந்தை தொல்காப்பியன் அவர்களை பற்றி சில குறிப்புகளை சொன்னார்கள். அவர் ஒரு ஆசிரியராக ஆகியிருக்க வேண்டியவர், அது அவருடைய கனவு. அது காலத்தால் பொய்த்து போனது. அவருடைய இறுதி மூச்சு வரையில் அதை பற்றி அவர் அடிக்கடி நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார். நான் பல்கலைக்கழகம் வரையில் சென்று படித்தவன், முனைவர் பட்டமும் ஆராய்ச்சி செய்து பெற்றிருக்கிறேன். ஆனாலும் அவரை நான் எண்ணி பார்க்கிற போது இன்றைக்கும் வியந்து போகிறேன். 8ஆம் வகுப்பு வரையில் அந்த காலத்திலே 3rd ஃபார்ம் என்று சொல்வார்கள், 5ஆம் வகுப்பு வரையில் 5ஆம் வகுப்பு என்று சொல்வார்கள், 6ஆவதை 1st ஃபார்ம் என்றும், 7ஆவதை 2nd ஃபார்ம் என்றும், 8ஆவதை 3rd ஃபார்ம் என்றும் அழைப்பார்கள். அவருடைய காலத்தில் அவர் ஆரம்ப பள்ளியிலே 5ஆம் வகுப்பு வரை படித்து தேர்ச்சி பெற்று 6ஆம் வகுப்பிலே சேர வேண்டியவரை அவருடைய தந்தை என்னுடைய தாத்தா சன்னாசி அவர்கள் மறுபடியும் அவரை 5ஆம் வகுப்பிலே போட்டு விட்டார். அதுதான் எனக்கு பின்னடைவு என்று அடிக்கடி என்னிடத்திலே சொல்லுவார். இன்னும் பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும் என்று விரும்பி 6ஆவதிலே போடாமல் 5ஆவதிலே போட்டதால் ஓராண்டு எனக்கு வீணாகிவிட்டது. மறுபடியும் நான் 2வது முறையாக 5ஆம் வகுப்பு படித்து நகரத்தில், பிறகு 6ஆவது 1ஸ்ட் ஃபார்ம், 7ஆவது 2ஸ்ட் ஃபார்ம், 8ஆவது 3ஸ்ட் ஃபார்ம். அப்போது அவர் 9ஆவது உயர்நிலை பள்ளிக்கு போயிருக்க வேண்டும். அப்படி போயிருந்தால் அவருடைய வாழ்க்கை மாறியிருக்கும். ஆனால் அது வாய்க்காமல் போய்விட்டது. அந்த 8ஆம் வகுப்புடைய பொது தேர்வு எழுதக்கூடிய நாட்களில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் 1-2 தாள்கள் பரீட்சை எழுதப் போக முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படி எழுதியிருந்தால் அவர் ஒரு பள்ளி ஆசிரியராக அப்போதே தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அன்றைக்கு 8ஆம் வகுப்பு படித்தவர்கள் பெரும்பாலும் இவரோடு படித்தவர்கள் அனைவருமே ஆசிரியர்களாகிவிட்டார்கள். 1 இயர் அவர்கள் சீனியராகவும் 1 இயர் இவர் ஜூனியராகவும் ஆக நேர்ந்து விட்டது. அதை அடிக்கடி சொல்லுவார். ஆனால் ஒரு கல்லூரிக்கு வகுப்பெடுக்கக்கூடிய பேராசிரியரைப் போல வரலாற்று பாடங்களை அவர் விவரித்து சொல்லுவார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் பள்ளி மாணவனாக இருந்தபோது அடைந்த வியப்பை விட நான் பல்கலைக்கழக மாணவனான பிறகும் கூட அவர் அலெக்சாண்டர் படையெடுப்பை பற்றி எந்த புத்தகத்தையும் பிரித்து பார்க்காமல் காலம் இடம் அவ்வளவையும் ஞாபகத்தோடு வைத்திருந்து அந்த நிகழ்வுகளை திரைப்படத்தில் விவரிப்பதைப் போல விவரிப்பார். அவரே அந்த களத்தில் நின்று யுத்தம் செய்ததைப் போல அவர் சொல்லக்கூடியவர், விவரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், பேச்சாற்றல் அவரிடத்திலே இருந்ததை ராமச்சந்திரா மருத்துவமனையில் கடைசி மூச்சு வரையிலும் கூட அவ்வாறு சொல்லக்கூடிய ஆற்றல் அவரிடத்திலே இருந்ததை என்னால் காண முடிந்தது. அவர் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுவதற்கு, அவரை மேலேற்றுவதற்கு, வழிகாட்டுவதற்கு ஆள் இருந்திருந்தால் அவர் கல்லூரி வரையிலும் கூட அப்போதே போயிருக்க முடியும். அவர் ஒரு பேராசிரியராக கூட ஆகியிருக்க முடியும் என்பது என்னுடைய எண்ணம். அந்த அளவுக்கு அவர் வரலாற்று பாடத்திலே மிகுந்த ஆர்வம் உள்ளவர். நான் பள்ளிக்கு போய்விட்டு வந்தால் மாலை வேளையில் எங்கள் ஊரை ஒட்டி ஓடுகிற சின்னாற்றிலே போய் குளிக்க வேண்டும். வந்து வீட்டிலே இருக்கிற கடவுள் படங்களுக்கு ஊதுபத்தி ஏற்றி வைத்துவிட்டு சாமி கும்பிட்டு விட்டு உட்கார்ந்து படிக்க வேண்டும். பள்ளி பாடங்களை வீட்டிலே உட்கார்ந்து படிக்க வேண்டும், எழுத வேண்டும். இது எனக்கு அவர் இட்ட கட்டளை. பல நேரங்களில் அதை செய்ய முடியாமல் போகும். என்னை கண்காணிக்கிற வேலை என்னுடைய தமக்கை அக்கா பானுமதிக்கு அப்பா கொடுத்திருந்தார். நான் அவ்வாறு செய்யவில்லை என்று என்னை பற்றி புகார் சொல்லுகிற போதெல்லாம் என்னை கடுமையாக கண்டித்திருக்கிறார். சில நேரங்களில் மூர்க்கமாக என்னை அடித்திருக்கிறார்.
அப்படி அடிக்கிற போது அவர் சொன்ன வார்த்தை, நீ ஒருவனாவது படித்து விட்டால் இந்த குடும்பத்தை கரையேற்றுவாய் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் நீ படிக்க மாட்டாய் போல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்வார். என்னை மட்டும் படிக்க வைக்க வேண்டும் என்று குடும்பத்திலே 3-4 ஆண்கள் 1 பெண் 5 பேர் இருந்த நிலையில் என்னை மட்டுமாவது படிக்க வைத்து விட வேண்டும் என்று பெரும்பாடுபட்டார். அவருடைய அந்த ஊக்கம்தான் என்னை சென்னை வரையில் கொண்டு வந்து நிறுத்தியது. மாநில கல்லூரியிலே, சென்னை பல்கலைக்கழகத்திலே, சட்டக்கல்லூரியிலே மாணவனாக சேர்ந்து படிக்கிற ஒரு சூழலையும் உருவாக்கியது. அது அவருடைய கனவு. அவன் படிக்கிற வரையில் படிக்கட்டும், அம்மா எனக்கு 19 வயது ஆன போதே திருமணம் செய்ய வேண்டும் என்று அப்பாவோடு சண்டை போட்டார். 20 வயதிலே நான் பட்டவகுப்பை முடித்தபோது அவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வைத்து விட வேண்டும் என்று என் தந்தையிடம் வலியுறுத்தியது இன்றைக்கும் எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவர் சொன்னார், அவன் படிக்க விரும்புகிறான், படிக்கிறவரை படிக்கட்டும், அவன் வாழ்க்கையை அவன் முடிவு செய்யட்டும். இப்படி அம்மாவோடு அவர் உரையாடியதை நான் காதால் கேட்டிருக்கிறேன். அப்படி ஒரு சுதந்திரத்தை எனக்கு அவர் தந்தது. அவருடைய பரந்த பார்வையையும் அவருடைய தொலைநோக்கு பார்வையையும் வெளிப்படுத்துவதாக இன்றைக்கு நான் உணர்கிறேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த பிறகு அவரை ஊரிலே போய் நான் பார்த்தேன். மேற்கொண்டு நான் படிக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். உன் விருப்பம் பொருளாதாரம் என்னிடத்திலே இல்லை, நீ எப்படியாவது படித்துக்கொள், என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று மட்டும் சொன்னார். காட்டிலே அமர்ந்திருந்தார். அப்போது நான் எம்எஸ்சி படிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்னைக்கு வந்தேன். ஆனால் அப்படி என்னால் எம்எஸ்சி படிக்க முடியவில்லை. ஓராண்டு நான் தேர்ச்சி பெற்றும் கூட ஓராண்டு வீணாகி போய்விட்டது. பிறகுதான் எம்ஏ கிரிமினாலஜி சேர்ந்து படித்தேன். அதை முடித்த பிறகு அவர் என்னை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டபோது நான் சட்டம் படிக்கப் போகிறேன், சட்டம் படித்த பிறகுதான் எந்த முடிவும் எடுப்பேன் என்று அம்மாவையும் அப்பாவையும் வைத்துக்கொண்டு அதே போல் ஒரு காட்டு பகுதியிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த இடத்திலே சொன்னேன். அப்போதும் அவர் எனக்கு சுதந்திரம் தந்துவிட்டார். உன் விருப்பம் எவ்வளவு படிக்க வேண்டுமோ படித்துக்கொள், அதற்கெல்லாம் எப்படி நீ செலவு செய்வாய், என்ன செய்ய போகிறாய் என்ற கேள்வியை மட்டும்தான் அவர் கேட்டார். எப்படியோ நான் சட்டம் முடித்தேன். சட்டம் பயின்று கொண்டிருந்த போதே எனக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைத்தது. கோயம்புத்தூரிலே போய் சேரக்கூடிய நிலை. 2 மாதங்கள் அந்த பணியில் இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு நான் சொல்லவில்லை, அது ஒரு தற்காலிகமான வேலை என்பதாலும், அதை ஏதோ பெரிதாக சாதித்து விட்டோம் என்று அவர்கள் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த வேலையை பற்றி நான் சொல்லவே இல்லை. பிறகு மதுரையில் சேரும்போது தான் அப்பாவுக்கு தெரிந்து, அவருடைய வற்புறுத்தலால் மறுபடியும் அந்த வேலையில் போய் சேர்ந்தேன். அதன் பிறகுதான் அப்பாவும் அம்மாவும் தேடி வந்தார்கள். மதுரையிலே நடந்த சம்பாஷணைகள், உரையாடல்கள் பற்றி நான் பல முறை மேடையிலே சொல்லியிருக்கிறேன். தந்தையுடைய பார்வையை பொறுத்தவரையில் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டதில் அவருக்கு 100 விழுக்காடு உடன்பாடு இருந்தது. அம்மாவுக்கு அச்சம் இருந்தது, நீ மதுரை பகுதியில் தங்க வேண்டாம், இந்த மாதிரியான வேலையை செய்ய வேண்டாம், சாதி சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம், நீ பாதுகாப்பாக இருந்தால் போதும், ஊருக்கு வந்தால் போதும், கல்யாணம் செய்து கொண்டு வீட்டிலே இருந்தால் போதும், இப்படித்தான் அவருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்பாவை பொறுத்தவரையில் அவன் ஏதோ செய்கிறான், விட்டுவிடு அவனை. அம்பேத்கர் பெரியாரை பற்றி அவ்வப்போது அவர் பேசுவது உண்டு, மற்றவர்களிடத்திலே விரிவாக பேசுவார், என்னிடத்தில் சுருக்கமாக சில தகவல்களை பகிர்ந்து கொள்வார். பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதை அவர் மனப்பூர்வமாக விரும்பினார்.
அப்போதும் என்னை அவர் கட்டாயப்படுத்தவில்லை. அவருடைய பார்வை இந்த எளிய மக்களுக்காக ஏதோ செய்ய விரும்புகிறான், செய்யட்டும் என்பதாகத்தான் இருந்தது. பாதுகாப்பாக இரு, உயிருக்கு ஆபத்தில்லாமல் இரு, அது போதும், உன் வேலையை நீ செய் என்றவர் என்னிடத்திலே பேசியிருக்கிறார். அவருக்கு ஒரு சோஷியல் கான்சியஸ், சமூக பொறுப்புணர்வு இருந்ததை என்னால் அவ்வப்போது காண முடிந்தது. இளையபெருமாள் தாக்கப்பட்டார் என்றபோது அந்த ஊரில் உள்ள இளைஞர்களை அழைத்து வந்து தன் வீட்டு, எப்போதும் எங்கள் வீட்டு முன்னால் 10 பேர் அமர்ந்திருப்பார்கள். அவர் வந்துவிட்டார். அவரிடத்திலே அவர் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார். பழைய பாடல்களை எல்லாம் பாடி காட்டுவார். அதற்கு விளக்கம் சொல்லுவார். ஔவையார் பாடல், நாலடியார் பாடல், அதிவீர ராமபாண்டியனுடைய மூதுரை, இவற்றையெல்லாம் அவர் மனப்பாடமாக சொல்லுவார். அதற்கு விளக்கம் சொல்லுவார். நான் பள்ளிக்கூடம் போய்விட்டு வந்தால் மனப்பாட செயல்களை எல்லாம் திரும்ப ஒப்பிக்க சொல்லுவார். அதை எழுதி காட்ட சொல்லுவார். ஆங்கிலத்தை எழுத்துக்கூட்டி படி என்பார். எனக்கு படிக்க தெரியாது. அவர்தான் எனக்கு எழுத்துக்கூட்டி படிக்க சொன்னவர். ஆங்கிலம் கற்பித்ததும் என்னுடைய தந்தை தான். வரலாறு கற்பித்ததும் எனக்கு என்னுடைய தந்தை தான். கணிதம் கற்பித்ததும் என்னுடைய தந்தை தான். கணக்கு போடணும் தினந்தோறும். அந்த வாய்ப்பாடு நான் ஒப்பிக்கணும். 16 வரையில், 1ஆம் வாய்ப்பாட்டிலிருந்து 16ஆம் வாய்ப்பாடு வரையில் ஒப்பிக்க வேண்டும், எழுதி காட்ட வேண்டும். அதில் தப்பு இருந்தால் அடிப்பார். பலமுறை சிலேட்டை எடுத்து உடைத்திருக்கிறார். நான் கவனம் குறைவாக இருந்த சூழல்களில் பரீட்சை எழுதிவிட்டு வந்தால் 8ஆம் வகுப்பில் தான் பப்ளிக் எக்ஸாம். அப்போ தான் முதல் முறையாக நான் கொஷின் பேப்பர் என்பதையே பார்க்கிறேன். வினாத்தாள், அந்த வினாத்தாளை கொண்டு வந்து அப்பாவிடத்திலே நான் ஒப்படைக்க வேண்டும். அவர் அந்த வினாத்தாளில், அவருக்கு பெரும்பான்மையான வினாக்களுக்கு விடை தெரியும். அவரே விடை எழுதக்கூடிய அளவுக்கு இந்த பாடங்களில் அவருக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. அதில் நான் ஏதாவது தப்பாக சொன்னால் அதுக்கு அவர் வந்து நீ தப்பாக எழுதிட்டு வந்துட்ட அப்படின்னு சுட்டி காட்டுவார். அப்படி இவருடைய கல்வியிலே அவர் அக்கறை செலுத்தியிருக்கிறார். இரவு நேரங்களில், பகலில் என்னோடு அவர் இருக்கிற நேரங்களில் அலெக்சாண்டருடைய படையெடுப்பை பற்றி பேசியிருக்கிறார், நெப்போலியனை பற்றி பேசியிருக்கிறார், வரலாற்று தலைவர்களை பற்றி அவ்வப்போது பேசியிருக்கிறார். இதை எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இதுவெல்லாம் அவர் என் மீது காட்டிய கூடுதலான ஒரு அக்கறையாக அது வெளிப்பட்டது. என்னை மோல்டு செய்வதிலே, என்னை வடிவமைப்பதிலே, என்னை வார்த்தெடுப்பதிலே அவர் குறியாக இருந்தார். அப்படித்தான் இந்த பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டதையும் கூட அவர் அங்கீகரித்தார் என்பதற்கு ஒரே ஒரு சான்று, அவருடைய ஒப்புதல் இல்லாமல் நான் புல்லாரெட்டி அவென்யூவிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் பெயராக அவருடைய பெயரை மாற்றி, தந்தையின் பெயர் ராமசாமி என்பது இந்து பெயராக இருக்கிறது, அதை நான் தமிழ் பெயராக தொல்காப்பியன் என்று அறிவிக்கிறேன். ராமசாமி என்றால் அது இந்து என்கிற அடையாளத்தை காட்டுகிறது. தொல்காப்பியன் என்றால் அது இந்து அடையாளம் இல்லை, தமிழ் அடையாளம்தான் இருக்கிறது. இப்படி ஆயிரக்கணக்கான தோழர்களுக்கு நாம் தமிழ் பெயர் சூட்டப் போகிறோம் என்று அந்த நிகழ்ச்சியில் 5000 பேருக்கான பட்டியலை நாம் வெளியிட்டோம். 100க்கணக்கானவரின் பெயர்களை நான் படித்தேன். அப்படி படிக்கிற போது என் குடும்பத்திலிருந்து அதை தொடங்க வேண்டும் என்று நான் கருதினேன். வீட்டிலே எல்லோருடைய பெயரும் தமிழ் பெயராகத்தான் இருந்தது. அப்பா பெயரும் அக்கா பெயரும் தான் இந்து பெயர்களாக அல்லது வடமொழி கலந்த பெயர்களாக இருந்தன. பெரியம்மாள் என்பது தமிழ் பெயர், செல்லம்மாள் என்பது தமிழ் பெயர், திருமாவளவன் என்பது தமிழ் பெயர், செங்குட்டுவன் என்பது தமிழ் பெயர், பாரிவள்ளல் என்பது தமிழ் பெயர். ராதாகிருஷ்ணன் இறந்துவிட்டான். ராமசாமி பானுமதி, பானுமதியை வான்மதி என்று மாற்றி அறிவித்தேன். ராமசாமி என்பதை தொல்காப்பியன் என்று மாற்றி அறிவித்தேன். அவருடைய ஒப்புதலை நான் கேட்கவில்லை. அதன் பிறகும் வந்து அவரிடத்திலே அதை நான் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கவில்லை. ஆனால் பத்திரிகையாளர்களது கேட்டபோது அவன் முடிவெடுத்தால் சரியாக இருக்கும், என் பெயர் மாற்றியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இனி என் பெயர்
தொல்காப்பியன்தான் என்று இந்த சென்னையில் பல நம்முடைய தமிழ்மண் பத்திரிகையை பேட்டி கொடுத்து அது வந்திருக்கிறது. வன்னியரசு பொறுப்பாசிரியராக இருந்தபோது எடுத்து அதை பதிவு செய்தார். அதில் என்ன பெரிய வியப்பு என்றால், தன்னுடைய கடைசி காலம் வரையில் கூட உன் பெயர் என்ன என்று கேட்டால் அவர் ராமசாமியை மறந்துவிட்டார், தொல்காப்பியன் என்று தான் சொன்னார். அதுதான் வியப்பிலும் வியப்பு. ஒரு முறை கூட அவர் மறந்தும் ராமசாமி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. நாம் பெயர் சூட்டிய நாளிலிருந்து தன்னை தொல்காப்பியன் என்றே உணர்ந்தார், தொல்காப்பியனாகவே மறைந்தார். நான் எடுத்த அரசியல் முடிவுகளுக்கு ஒரு முதல் தொண்டனை போல் இருந்து ஏற்றுக்கொண்டவர் என் தந்தை தொல்காப்பியன் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலே நான் பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். அவருக்கு, என்னை இந்த சமூகத்திற்காக ஒப்படைத்த அவருக்கு, மனமுவந்து ஒப்படைத்த அவருக்கு, சமூக பொறுப்புணர்வோடு என்னை சமூகத்திற்கு ஒப்படைத்த அவருக்கு இந்த நேரத்தில் எனது வீர வணக்கத்தை செலுத்தி இந்த ஏற்பாட்டை செய்த தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர்கள் யாரும் மேடையில் ஏற வேண்டாம் ஐயா.